Welcome to AutoCAD tutorial number 150. Vertical constraint and vertical point constraint பத்தி பார்க்கலாம். Okay, இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து y டைரக்ஷனுக்கு பேரலலா வந்து செட் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள், ஒரு டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துங்க. ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் ரொட்டேஷன் வந்து எக்ஸாம்பிள் ஒரு 25 டிகிரி கொடுத்துறோம். ஸோ ஜிசி வெர்டிகல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 டிகிரி ரொட்டேஷனில் நமக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து வெர்டிக்கலாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, ஜிசி வெர்டிக்கலில் போயிட்டு ஸோ இந்த ஆப்ஜெக்டை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணாலே போதும், நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து வெர்டிக்கலாக வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே, இந்த ஆப்ஷன் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கமெண்டில் ஜிசி வெர்டிக்கல் அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின் டூலில் ஸோ இந்த சிம்பிளை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா ரிப்பனில் பேராமெட்ரிக் டேப்பில் ஸோ இந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை மினிபரில் பேராமெட்ரிக்கில் போயிட்டு ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயினில் போயிட்டு ஸோ வெர்டிக்கல் அப்படின்ட்டு கொடுத்தாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின் பற்றி பார்க்கலாம். அடுத்தது வெர்டிக்கல் பாயிண்ட் ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின் பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு லைன் ஆப்ஜெக்ட் எடுத்துங்க. ஸோ இது வந்து சம் ஆங்கிளில் இருக்குது. ஸோ இது வந்து வெர்டிக்கலாக மட்டும்தான் இருக்கணும்ன்ட்டு டிஃபைன் பண்ண போகிறேன். ஜிசி வெர்டிக்கலில் போயிட்டு இந்த ஆப்ஜெக்ட்ஸ் டைரெக்டாக வந்து செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின். இதே நம்ம கமெண்ட் ஊரில் போயிட்டு 2 points அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா வெர்டிக்கல் பாயிண்ட் கன்ஸ்ட்ரெயின். ஓகே, 2 point ஆப்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 2 points அப்படின்னும்போது ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி ஹாரிசன்டலில் பார்த்தது தான், ரெண்டு ஆப்ஜெக்டோட வெர்டெக்ஸ் வந்து நம்ம வந்து வெர்டிக்கலாக வந்து செலக்ட் பண்ணிடுறோம். ஓகே, எக்ஸாம்பிள் ஒரு லைன் வந்து கிரியேட் பண்ணிடுறோம். ஸோ அடுத்தது எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கிள் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த லைனோட என் பாயிண்ட்டும் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டும் நமக்கு வந்து வெர்டிகலாக இருக்கணும்ன்ட்டு டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஜிசி வெர்டிகலில் போயிட்டு 2 points அப்படின்ற ஆப்ஷன் உள்ள போயிட்டு ஸோ என் பாயிண்ட் ஹைலைட் ஆகும்போது நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இதே மிட் பாயிண்ட் வேணும் அப்படின்னா ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணிடலாம். ஸோ என் பாயிண்ட் கொடுத்துட்டேன். அடுத்தது சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த லைனோட என் பாயிண்ட்டும் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டும் நமக்கு வந்து வெர்டிகலாக இருக்குது. ஸோ ஒரு லைன் ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியும். ஸோ F8 ஆன் பண்ணிட்டோம். இப்போ இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டும் லைனோட என் பாயிண்ட்டும் நமக்கு வந்து வெர்டிகலாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சர்க்கிள் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து லைனோட என் பாயிண்ட்டும் நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும். லைனோட என் பாயிண்ட்டை மூவ் பண்ணாலும் நமக்கு வந்து சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து மூவ் ஆகும். ஓகே, கன்ஸ்ட்ரெயின் பார் வந்து நமக்கு வந்து தெரியல. ஸோ ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் போயிட்டு செட்டிங் போயிட்டு ஜியோமெட்ரிக்கில் போயிட்டு செலக்டர்லாம் கொடுக்குறேங்க. ஸோ இப்போ எல்லா கன்ஸ்ட்ரெயின்மே நமக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம 2 point யூஸ் பண்ணி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சம் பாயிண்ட் வரும். சிம்பிளில் 2 point யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.